bye. Girisho, na unna pidikka pora. Pidikka pora. Darune, or chinna doubt darune. நம்ம வீட்ல இருக்க லேடிஸ் மட்டும் தான் வந்து லேட்டா கிளம்புவாங்களா, எல்லார் வீட்லயும் லேட்டா கிளம்புவாங்களா? உனக்கு நான் நினைக்கிறேன் எல்லார் வீட்லயும் அப்படிதான் நினைக்கிறியா? இன்னைக்கு வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாங்க எல்லாரும் யூடியூப் சேனல் பாக்குறவங்க லேடிஸ்ல அவங்க எல்லாம் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் அமுக்க போறாங்க பாத்துக்கலாம். ஓகே ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க எங்க போறோம் அப்படின்னா ஓகே 5x6ங்கிற ஒரு பார்க்கு போகிறோம். இது வந்து கத்தாரில் வந்து நியூ ஓப்பன் பண்ணியிருக்க பார்க். ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகணும், ரெடி ஆகணும். நானும் தருணும் வந்து ரொம்ப நேரம் 5x6மா ரொம்ப நேரமாக ரெடி ஆகி கார் வந்து வெறுத்து போயிட்டோம். இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்டே கேட்டோம், இப்போ சின்ன பொண்ணு சொல்கிறா என்னென்னா எல்லார் வீட்லேயும் வந்து இருக்க லேடிஸ்லாம் சண்டை போடுவாங்களா பார்த்துங்க, பார்ப்போம் சண்டை போட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே உண்மையை சொன்னால் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஓகே, இந்த 5x6 பார்க் எப்படி இருக்குது, யாரெல்லாம் வரப்போகிறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற யார் வர போறோம்? இவங்க எல்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சிச்சு. என்ன இல்ல, எப்ப போவோம்? பசங்களுக்கு இந்த பார்க் வந்து பிடிக்கலன்னு சொல்றாங்க. என்னன்னா பிளேயர் இன்னும் போய் உள்ள போய் பார்க்கல, பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்னா பசங்க வந்து இது பிடிக்கலப்பா, சரியில்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் வந்து நீ என்ன சொல்லுது அப்படின்னா பார்க்கில் வந்து பயங்கர ஒரு ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ இதில் போய் பசங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போக போகிறாங்க, என்ன மாதிரி விளாட போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹைடன் சீக், ஹைடன் சீக் இங்கே விளாடலாம். மேஸ்னா என்னது எனக்கு தெரியாது. மேஸ் இதுல என்ன விளையாடுவீங்க எனக்கு புரியல. மேஸ் அப்படியே சுத்தி போவோம். அது வந்து அழகா வந்து இல்ல இல்ல சரி ஓகே வா கண்ணு. இது கூட பெருசா இருக்கு, இது குட்டியா தான் இருக்கு. இது குட்டியா இருக்கா? சரி வா பாப்போம். ஓ அந்த கேம் டாப் வியூல பார்த்தா தெரியுமா அது? இல்லப்பா அங்க தான் ஸ்பா ஸ்டார்டிங். வா வா ஓகே ஸ்டார்ட். டாடி ஓ அந்த கப்பு கண்டிப்பா ஹைடன். சரி ஓகே ஓகே. ஓ இதுதானா அது? மேஸ்னா என்னது? இந்த நம்ம அந்த பால் Dress இருக்குமே ஒரு இதுல அந்த கேம் அது வந்து கடைசி வரையும் போற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும். வாங்க. ஐயோ அது மேஸ் கொஞ்சம் முடியாத இருக்கு. ஓகே இந்த மேஸை நம்ம கண்டுபிடிப்போமா? ஓகே கண்டுபிடிப்போம். எப்படி இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? இது எப்படி இருக்கு? சரி போணும். நல்ல வேலை பசங்க வந்து ஏதோ மேஸ்னு ஒரு கேமை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால நான் தப்பிச்சிட்டேன். ஏன்னா போர் அடிக்குது, இந்த இதில் வந்து எந்த ஒரு பிளேயரியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை அவங்களுக்கான ஒரு பிளேஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த ஷார்ட்டை வந்து டாப் வியூலேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும், ஆனால் நம்மள்கிட்ட வந்து என்ன சொல்கிறது ட்ரோன்லாம் கிடையாது. ஸோ அதனால் இப்படியே தான் பார்க்க போகிறீங்க. ஓகே பசங்க அந்த மேஸை கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்துருமா? சீட்டிங்லாம் பண்ணாமல் போங்க. மேஸ் மேஸ்க்குள்ளே மாட்டிக்கிறீங்களா? ஸோ டே நீங்கள் தான் அந்த பால் Dress ஆடா, அந்த கேமில் இருக்க பால் Dress நீங்கள் தானா? ஏ இது வழி கிடையாது, இது வழி தானா? ஓ இது இது பேர் எமர்ஜென்சியாடா? ஹே பால்ப்.
சோ நம்ம எங்க வரணும், இதுல எங்க வரணுமா, இந்த இடமா? அங்க போனோம், இங்க இருந்து அங்க போனோம். ஐயோ நம்ம பண்ணதே தப்பு. ஆக்சுவலி பண்ணதே தப்பா? ஆமா, இங்க தான் வரணும். உங்களை எல்லாம் நம்பி நானும் வந்திருக்கேன். ஏன் நீங்க எல்லாம் கேம் வேற விளையாடுறீங்க? ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெளியில போற வழியா? ஓகே ஓகே குட். பசங்க இப்போ மேஸ்னு ஒரு கேம் விளாண்டி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பசங்களை விட்டுட்டு நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணல இல்லையா. ஸோ இந்த ஃப்ரண்ட் வீல ஒரு ஒரு அழகான பிளேஸ் இருக்குது, இதனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பிளேஸ் நினைக்கிறேன் பாருங்களேன். ஸோ அங்கே போய் பார்ப்போம். தெரியுதா, சூப்பராக இருக்குது. ஸோ அந்த பிளேஸ்க்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ. ஏன்னா இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ அந்த ஸ்டெப்ஸுக்கு அவள் போகிறதுக்கான வழி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே போய் பார்ப்போம். மேஸ் வந்து ரொம்ப கிளியரான வியூ தெரியல. மேபி அந்த கிராஸ் வந்து கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் அதிகமானதுனால தெரியல நினைக்கிறேன். இந்த பிளேஸை பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டாக அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைட்டாக அப்படியே போய் பார்ப்போம் எப்படி என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். அப்பா வந்து ஒரு குழந்தை எப்படி சமாதானப்பட்டா பாருங்களேன். ஸோ ரெண்டு பசங்களையும் எப்படி அழகாக சமாதானப்படுறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. உள்ள போறியா? தகிட 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 சந்தானா. உங்க அம்மாக்கு என்ன உட்காந்துட்டியா? வர்ற நில்லு. நமக்குலாம் பண்ணுங்க.